நீயா நானால கலந்துகிட்ட அந்த பொண்ணு கிளப்ல மப்புல பாட்டு என்ன ரொம்பவே வருத்தப்பட வச்சுன்னு சொல்லிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பாருங்க. என்னை பார்த்து கிளப்ல மப்புல பாட்டு பாடினதுல எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கர்ச்சீஃப் கட்டுறேன், என்ன கட்டுறேன் அது வந்து வேற யார் பிசினஸும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு If I take my own decisions, it's none of your business. இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி உண்மையாவே ரசிச்சோம் கொண்டாடணும். காலப்போக்கில் இந்த பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு சில லைன்ஸ் ரொம்ப தப்பா இருக்கும்ன்ட்டு நமக்கும் சரி இப்பா பாதிக்கும் சரி புரிய வந்துருன்னு நினைக்கிறேன். சிவகுமாரி சபதம் படத்துல இந்த கிளப்ல மப்புல பாட்டு பாடினது தப்புன்ற மாதிரி அவர் ரியலைஸ் ஆகி இதுக்குன்ட்டு ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருப்பாரு. என் ஊர்ல இருந்து வந்தப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நானும் இந்த மாதிரி ஷாக் ஆகி கிளப்ல மப்புல அப்படின்னு கசகாசன்னு பேசிட்டேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், ஏ அத்தவன் பழப்பு நமக்கு எதுக்கு, அவன் இஷ்டம் அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், அவனோ அவளோ எல்லாம் ஒன்றுதானே. நம்ம ஒரு விஷயத்த தெரியாம பண்றோம், காலப்போக்கில் அந்த விஷயம் தப்புன்னு தெரியுது. அந்த தப்பு தான்னு ஒத்துக்கிறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். அதுக்காகவே இப்பப் தமிழ் ஆதியை பாராட்டலாம்.